பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:32 ஆகுது. இன்றைக்கி வந்து 9 ஆகஸ்ட் 2021. இப்போ நம்ம ஸ்கேல்பிங்காக ஆப்ஷன்ஸ் பை பண்ண போகிறோம். அதாவது 35700 கால் ஆப்ஷன் பை கிளிக் பண்ணியிருக்கோம். பை கிளிக் பண்ண உடனே ரோபோவில் 8 லாட் பை ஆகிருக்கு, நெஸ்டில் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்கலாம். எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் 2500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, உடனே மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் 2500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:36 ஆகுது. நமக்கு வந்து நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆக போகுது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 லாட் இருக்குது ஓப்பனில், 8000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போது 8400 கிட்ட, 9400 கிட்ட இருக்குது. ஒரு லாட் கட் ஆகிடுச்சு போல், அதாவது ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி கட் ஆகிடுச்சு டார்கெட் ஒன்று அச்சீவ் ஆனதுனால. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் ஆகிருக்குன்னா 9150 கிட்ட இருக்குது. 4 குவான்டிட்டி, ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி நமக்கு கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டார்கெட் கட் ஆச்சு போச்சுன்னா நம்ம பேலன்ஸ் குவான்டிட்டியை கட் பண்ண பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 9:41 ஆகுது. நம்முடைய ரெண்டாவது டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி 8 லாட் நம்ம வாங்கியிருந்தோம், அதில் 4 லாட் கட் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு நான் மீதி 4 லாட் இருக்குது. அதோட எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 15300 கிட்ட இருக்குது, 15400 கிட்ட இருக்குது, 15700 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இது நமக்கு போதுமானது, ஏன்னா நமக்கு 1:2 மேலே எதுவுமே தேவை கிடையாது. 1:2 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பை எக்ஸிட்ன்றதை கிளிக் பண்ணுறோம். பை எக்ஸிட் கிளிக் பண்ணிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக பொசிஷன் கட் ஆகிடும், கட் ஆகிடுச்சு. 16200 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கூடவே நான் வந்து நம்முடைய புது ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்து இணைச்சி போடுறேன். எல்லா ஒரு அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்னென்னலாம் ரோபோவில் மாற்றம் பண்ணியிருக்கோமோ அந்த மாற்றத்தோடு சேர்த்து வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு கூப்பிடுங்க, நான் அதை தெளிவுபடுத்தி தரேன்.